ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து 2000 பாயிண்ட் அளவுக்கு வந்து கீழே குறைஞ்சிருக்கு. பட் இந்த சமயத்துலேயும் சில ஸ்டாக்ஸ் வந்து குயிக்காக ரெக்கவர் ஆகுது, சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லோவில் இருக்குது. அதில் என்ன அந்த ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ் இன்வெஸ்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த கீழே வந்து ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இன்னைக்கு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து குயிக்காக ரெக்கவர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதானி பவர் பார்க்கலாம். அதானி பவர் பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட், 800 பாயிண்ட்லாம் நேற்று கீழே போச்சு. ஆனால் அந்த அதானி பவர் வந்து 137 ரூபா ஒரு ஹையில் இருந்துச்சு. இருந்துட்டு கீழே வந்து இந்த நிஃப்டி வந்து 800 போகும்போது பார்த்திங்கன்னா 110 ரூபாய்க்கு போயிருக்கு. 110 ரூபாய்க்கு போயிட்டு உடனே ரெக்கவர் ஆகிட்டு ஒரே நாள்லேயே 124 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ரெக்கவர் ஆகுது. கீழே போனாலுமே குயிக்காக வந்து ரெக்கவர் ஆகிற ஒரு ஸ்டாக்காக வந்து அதானி பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாடா பவர் பார்க்கலாம். டாடா பவர் வந்து 255 ரூபாயில் இருந்து நல்லா கீழே இறங்கி 204 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து டாடா பவர் வந்து இந்த நியூவாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து 204 ரூபாய் இருக்கும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து டாடா பவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகி 220 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. ஸோ குயிக்காக வந்து ரெக்கவர் ஆகிறாங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடிங்டன் பார்க்கலாம். ரெடிங்டன் பார்த்தீங்கன்னா 175 ரூபாயில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 143 ரூபாய் அளவுக்கு கீழே போச்சு. பட் வந்து ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 10 ரூபாய் அளவுக்கு வந்து ரேட் ஏறி நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே போகாமல் கொஞ்சம் சைட்வேஸில் அந்த மாதிரி போச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ரைடண்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி கீழே போனாலுமே ட்ரைடண்ட் பார்த்திங்கன்னா அந்த 50 ரூபாயிலேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் வந்து பார்க்கும்போது. ஸோ ட்ரைடண்ட்டும் வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்குது. நிஃப்டியோட திடீர்னு 1000 பாயிண்ட் குறையும் போதெல்லாம் ட்ரைடண்ட் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை. ரிலையன்ஸ் பவர் வந்து இப்போ என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னா அதோட ஹையிலிருந்து நல்லா வந்து அதோட சப்போர்ட் லெவலில் நிற்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 55 பைசா வந்து சப்போர்ட்டு. இங்கேருந்து அவங்க வந்து ரிலையன்ஸ் பவர் வந்து மேலே ஏற ஆரம்பித்தாங்கன்னா திரும்பவும் வந்து நல்லா வந்து ஒரு 17 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் பவர் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஆவரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க வந்து இந்த டைமில் வந்து சப்போர்ட் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். சப்போர்ட் எடுக்கிற டைமில் இருக்குது. இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். பண்ணோன்னா மேலே போகும்போது நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெய்பிரகாஷ் பவர், அவங்க வந்து 11 ரூபாய் வந்து மேலே போயிட்டு இப்போ வந்து 6 ரூபாய் 65 பைசாவில் இருக்காங்க. ஸோ நல்லா கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. சப்போர்ட் எடுத்தாங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க வந்து ஒரு 9 ரூபாய் ரேஞ்ச் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து இதையும் உடச்சி கீழே போனாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 5 ரூபாய். நம்ம வந்து 5 ரூபாய் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். இப்போவும் நம்ம ஆவரேஜ்க்கு வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட் போட்டு நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹையை வந்து ஒரு 2 ரூபாய் 50 காசில் போயிட்டு இப்போ நல்லா வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அவங்க வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற டைமில் வந்து இப்போ நெருங்கி நிற்கிறாங்க. இப்போ வந்து 1 ரூபாய் 50 காசு அந்த ரேஞ்சில் வந்தால் அவங்க வந்து திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். அதனால் வந்து 1 ரூபாய் 50 காசு வரும்போது நம்ம வந்து ஒரு அந்த அதில் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா திரும்ப அவங்க 2 ரூபாய் கிட்ட போனால் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இந்த லாஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.